ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஓ பற்றின வீடியோ தான் எந்த ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா நைக்கா ஐபிஓ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐபிஓ வந்து நைக்கா ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க நைக்கா பார்த்திங்கன்னா ஒரு கன்சியூமர் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பியூட்டி பர்சனல் கேர் ஃபேஷன் ப்ராடக்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட் ஓன் ப்ராட் ப்ரா ப்ராண்ட் ப்ராடக்ட்டும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ரீட்டைல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் வெர்டிகல் பிஸ்னஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நைக்கா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைக்கா ஃபேஷன் அதாவது அப்பரல் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த நைக்கா கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்க பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் தான் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ப்ராண்ட் வந்து ப்ரைமரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த கேட்டகரி கீழே இருக்குன்னு பார்த்தோன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஹேர் கேர் பாத் அண்ட் பாடி ஃப்ராக்னன்ஸ் க்ரூமிங் அப்ளையன்ஸ் பர்சனல் கேர் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கேட்டகிரியில இருக்குது இதெல்லாம் என்றைக்கு டேட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இவங்கிட்ட இவ்வளோ வகையான கேட்டகரி ப்ராடக்ட் வந்து இருக்குது இந்த பியூட்டி அண்ட் பேர்ஸ்னல் கேர் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா நைக்கா பிஸ்னஸ்க்கு வந்து மெயினாக ஒரு இன்வென்ட்ரி லெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இவங்க ஓன் பிராண்ட் அதாவது பியூட்டி அண்ட் பேர்ஸ்னல் கேர் ப்ராடக்ட்டை தேர்டு பார்ட்டி மேனுஃபேக்சர் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களோட ப்ராண்டு நேம் என்ன நைக்கா காஸ்மெட்டிக்ஸ் நைக்கா நேச்சுரல்ஸ் கீ பியூட்டி அப்படின்ற பேர்லலாம் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பரல் அண்ட் அக்சசரிஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ப்ராண்டு இருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் எஸ்கேயூன்னு சொல்கிறாங்க இந்த ஃபேஷன் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கன்சியூமர் டிவிஷனாக பிரிக்கிறாங்க உமன் மென் அண்ட் ஹோம்னு நாலாக பிரிக்கிறாங்க இந்த நைக்கா ஃபேஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓல்டு ப்ராண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆம்னி சேனல் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க போத் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன் ஷாப்பிங் சேனல்லையும் இந்த ஆன்லைன் சேனல் பார்த்திங்கன்னா எதில் மூலமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா மொபைல் ஆப் வெப்சைட்டு அப்புறம் மொபைல் சைட்டு வந்து பண்ணலாம் அது போக வந்து ஆஃப்லைன் சேனலில் வந்து எழுவத்தி மூணு ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்குது முப்பத்தி எட்டு சிட்டியில் இந்தியாவில் இப்போ நம்ம கம்பெனியோட காம்படேட்டிவ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா லீடிங் ஸ்பெஷாலிட்டி பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் கம்பெனியாக இருக்காங்க இவங்க மேஜர் ப்ராண்ட் ஆஃபர்லாம் வந்து ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நைக்கா பிளாட்ஃபார்ம் ஃபார் சேலில் வந்து கிடைக்கிது இந்த கேபிட்டல் எஃபிஷியன்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் க்ரோத்தாகவும் ப்ராஃபிட்டபிலிட்டியாகவும் இருக்குது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஃபவுண்டர் லெட் கம்பெனி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீமோட செயல்படுத்துனும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்க்கலாம் ஃபல்கானி நாயர் சஞ்சய் நாயர் பல்கனி நாயர் ஃபேமிலி ட்ரஸ்ட் அண்ட் சஞ்சய் நாயர் ஃபேமிலி ட்ரஸ்ட் இவங்களாம் தான் கம்பெனி ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம் எப்படிலருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டில இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் மீடியோஸ்ல தான் டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா அசாம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் நைன்டீன் பாயிண்ட் நைன்ட்டியாக இருக்குது தேர்ட்டியத்து ஜூன் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி ஃபோராக இருக்குது தேர்ட்டியத்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் பாயிண்ட் எயிட் டூவாக இருக்குது இப்போ டோட்டல் ரெவெனியூ பார்க்கலாம் அசாம் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவாக இருக்குது தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ செவனாக இருக்குது தேர்ட்டி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டென் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பார்த்திங்கன்னா எயிட் இப்போ நம்ம ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கலாம் தேர்ட்டி ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் பார்த்திங்கனா மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா தேர்ட்டி எத்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் பார்த்திங்கனா மைனஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவனாக இருக்குது தேர்ட்டி இது ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ டூ இருக்கு அப்செக்டிவ் ஆஃப் த இஸ்யூ என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஸ்யூ மூலமாக இவங்க வரதை வந்து ஒரு நாலஞ்சு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோர் டுவெண்ட்டி மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க இவங்க சப்சிடீஸ்க்கு இவங்க சப்சிடி பிராண்டான எஃப்எஸ்என் பிராண்டு இல்லை நைக்கா ஃபேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் இது பண்ணுறதுக்கு அதாவது நியூ ரீட்டெயில் ஸ்டோர்லாம் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ண போறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மில்லியன் வந்து டூ வர்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறாங்க எதுக்காண்டினா இந்த சப்சிடரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா நைகா இ ரீட்டைல் நைகா ஃபேஷன் எஃப்எஸ்என் பிராண்ட்ஸ் இதுக்கெலாம் வந்து பண்ண போகிறாங்க அதுபோக நியூ வேர் ஹவுஸ் செட்டப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஃபண்டை யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க தௌசண்ட் மில்லியன் வந்து எதுக்காண்டி இது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் லோன் ரீபேமெண்ட்டுக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பாரேவிங்க்கும் யூஸ் பண்ண போகிறாங்க அதாவது அவங்க சப்சிடரி பார்த்தீங்கன்னா நைக்கா இ இரீட்டைல்னு இருக்குது அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி மில்லியன் வந்து அக்வர் ஆயிருக்குன்றாங்க இந்த ரீட்டைல் கஸ்டமருக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அதோ ஒரு பிராண்ட் பிராண்ட் அவேர்னஸ் வரணும் விசிபிலிட்டி வரணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ண போகிறதா சொல்கிறாங்க மிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கார்ப்ரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முக்கியமான ஐபிஓ டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது நவம்பர் ஒன்னாந்தேதி இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ தான் இருக்குது ஃபேஸ் வேல்யூ வந்து ஒன் பெர் இக்வட்டி ஷேராக இருக்குது ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்ல ஆயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பெர் ஈக்வட்டி ஷேர்னு சொல்றாங்க மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஷேரு ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியும் பன்னெண்டு ஷேர் தான் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே லிஸ்ட் ஆகுது இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன் பண்ண நைன் டூ க்ரோராக இருக்குது இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி க்ரோஸாக இருக்குது ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் டூ க்ரோஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஐபிஓட டைம் டேபிள் பார்க்க போகிறோம் ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ட்வெண்ட்டி எய்த் ஆஃப் அக்டோபர் வந்து ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது நவம்பர் ஒன்றாந்தேதி பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் என்றைக்கு கொடுக்குறாங்கன்னா நவம்பர் தேதி ஒருவேளை நமக்கு அலாட் ஆகலை அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் தேதி டிமால்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஷேர் க்ரெடிட் ஆகிறது நவம்பர் தேதி ஐபிஓ லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐபிஓ லாட் சைஸ் பார்க்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் இருக்கும் அந்த ஒரு லாட்டில் பன்னெண்டு ஷேர் இருக்கும் அதுக்கு நமக்கு தேவைப்படுற பணம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பதினாலு லாட் வந்து இருக்கும் அதில் எவ்வளோ ஷேர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு ஷேர் வந்து இருக்கும் அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் வந்து தேவைப்படும் ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்கலாம் லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் இந்த ஐபிஓட ரிஜிஸ்டராக இருக்காங்க ஐபிஓ லீட் மேனேஜர் யாருன்னு பார்க்கலாம் பிஓஎஃப்ஏ செக்யூரிட்டிஸ் இந்தியா லிமிடெட் சிட்டி குரூப் சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் லிமிடெட் ஜேஎம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிடெட் கொட்டாக் மகேந்திரா கேபிட்டல் கம்பெனி லிமிடட் மார்கன் ஸ்டான்லி இந்தியா கம்பெனி கேப்வேட் லிமிடெட் இவங்களாம் தான் ஐபிஓ லீட் மேனேஜராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம நைக்கா ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் கம்பெனி பற்றி மினிமம் ஷேர் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுன்னு சொல்லிட்டு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் விடையளிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க தமிழ் போல் வளருவோம்